हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल जेएफडब्ल्यू ना उंगा हेमा सुदर्शन इनकी नम्म चैनल ब्रेड पोंडा एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वांगा इनकी ना ब्रेड पोंडा पण्रदुक्कु 5 स्लाइस ब्रेड एडुत्तिरुक्केन इप्पो इदोड ओरत्तेल्लाम कट पण्णिट्टु एडुत्तुक्कोंगा कट पण्ण साइड्स एल्लात्तैयुम नींगा मिक्सियिल ग्राइंड पण्णिट्टु ब्रेड क्रम्सा कूड यूस पण्णिक्कलाम இந்த மாதிரி எல்லா சைட்ஸையும் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண பிரெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க இதல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க அப்புறம் நல்லா சின்னதா கட் பண்ண கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுங்க இப்போ இதெல்லாத்தையும் தண்ணி சேக்காம நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரெட் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க மாவை நல்லா பைண்ட் பண்றதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுங்க போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் mix பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது சப்பாத்தி மாவு பதத்துல இருக்கணும் மாவு கையில ஒட்டாத அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிச்சு இத எல்லாத்தையும் சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் கையில மாவு ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறதுனால நீங்க மாவு உருட்டும் போது கையில எண்ணெய் எதுவும் தேய்க்க தேவையில்லை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்ல மாவு எடுத்துக்கோங்க இப்போ இத உங்க உள்ளங்கையில வச்சி கிராக்ஸ் எதுவும் விழாம நல்லா உருட்டிக்கோங்க அப்பதான் பிரெட் போண்டா நல்லா இருக்கும் உருட்டும் போது மாவு நம்ம கையில ஒட்டவே இல்ல பாத்தீங்களா இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸா உருட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸா உருட்டி எடுத்தாச்சு இத இப்ப ஃப்ரை பண்ணிரலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாத்தையும் 1/1 ஆ சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் स्टव हई फ्लेम वा बोंडावो अवटर लेयर वह ईसिया करगर आना वेगाम स्टव मीडियम फ्लेम वे फ्राई पनी एको இந்த மாதிரி பொன்னிறம் வந்ததும் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிருங்க அவ்வளவுதான் டேஸ்டியான பிரெட் போண்டா ரெடி ஆயிருச்சு ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ ஆன் மை FB பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துப்பேன் அதுல செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன் until then it's bye from me ஹேமா சுதர்சன் bye